ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் நண்பா, நான் யோகேஷ்ராஜா. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே ஒரு பெரிய கேள்வி வந்து தமிழ்நாடு மக்களுக்காக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், பெரிய கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா கேஸ் ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, லாக்டவுன் போடுவாங்களா போட மாட்டாங்களா, காலேஜ் வந்து இந்த வாரம் லீவ் விடுவாங்க அடுத்த வாரம் லீவ் விடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி, அது எப்போ லாக்டவுன் போடுவாங்க, லாக்டவுன் போட வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் பெரிய கேள்வி போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் வந்துட்டு போடுவாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு லாக்டவுன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அண்மையில் கூட ராதாகிருஷ்ணன் சீஃப் செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருன்னா, லாக்டவுன் போட வாய்ப்பு இல்லை, ஒருவேளை லாக்டவுன் போடுறதா யாராவது அவதூறு பரப்புனா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் ஒரு பாலிடிக்ஸும் மிங்கில் ஆயிருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி வந்துட்டு தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து நடக்க இருக்கிறது. அந்த எலெக்ஷனுக்காக வேண்டி தான் இன்னும் லாக்டவுன் போடாமல் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா கேசஸ் வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் திறந்த பிறகு பல மடங்கு அதிகரிச்சுட்டே போகுது. இன்னும் நிறையா பேர் டெஸ்ட் எடுக்கல, டெஸ்ட் எடுக்காமையே 1000 பேர் வந்துட்டு கொரோனா கேஸில் இருக்கிறதா டெய்லி நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னும் லாக்டவுன் போடாமல் இருக்காங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் இருக்குது, இப்போ லாக்டவுன் போட்டால் பிரச்சாரம் பண்ண முடியாது, எலெக்ஷன் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எலெக்ஷன் நடத்துறதுக்கு வந்து 1000 கோடி ரூபாய் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு லாக்டவுன் போட்டு எலெக்ஷன் நிப்பாட்டினா அந்த 1000 கோடி ரூபாய் மக்களோட வரிப்பணமாக இருக்குது, அந்த 1000 கோடி ரூபாயும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ரீசனும் இருக்குது. இன்னொரு செய்தி வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வர திங்கக்கிழமையிலிருந்து ஸ்கூல்ஸ் வந்துட்டு கம்பல்சரி மூடி ஆகணும், 12th மட்டும்தான் அலௌடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் வந்து டெய்லி சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த நியூஸ் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும்னு விருப்பப்பட்டால் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நியூஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இப்போ திங்கக்கிழமை வந்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு லாக்டவுன் போட்டே ஆகணும்னு சொல்லி ஸ்கூல்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. அதுதான் அந்த அன்மையல் நியூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இப்போ இந்த நியூஸ் வந்தது ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த டாபிக் நம்ம சைடு தான் வருவாங்க கண்டிப்பாக. மேக்ஸிமம் என்னோட கண்படி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் அடுத்த வாரம் எண்டு இல்லைன்னா இந்த ஏப்ரல் ஸ்டார்டிங் வரை தான் காலேஜ் இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் லாக்டவுன் போடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அந்த கொரோனாவில் ஒரு வருஷம் கொரோனா குவாரண்டைன்லேருந்து இப்போ தான் நியூ நார்மல் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து ஓரளவு போயிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் லாக்டவுன் போடுறாங்க அப்படின்னு சொன்னது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதை தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க் தான் மஸ்ட்டு. மாஸ்க் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணினாலே பாதி கொரோனா கேஸ் வர்றத தவிர்க்கப்படலாம். மாஸ்க் போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், உள்ளே வந்துட்டு அவ்வளோ வேர்க்கும், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். நமக்கு நோய் தாக்கப்படாமல் இருக்கணும், நம்ம நோய் தாக்கினாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் மேலே நோய் தாக்கப்படாமல் இருக்கணும்னா ஒரே வழி மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி.